வணக்கம் நேர்களே, நமது கேப்டன் டிவியின் விளையாட்டு உலகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். விளையாட்டுப் போட்டிகள் பல்வேறு நாடுகளிலும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. உலக மக்கள் அனைவரும் நேரிலும் தொலைக்காட்சி வாயிலாகவும் காண விரும்பும் விளையாட்டுப் போட்டியில் முன்னணி வகிப்பது ஒலிம்பிக்ஸ் போட்டியாகும். 19ஆம் நூற்றாண்டிலிருந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் போட்டி இது. அடுத்த ஒலிம்பிக்ஸ் போட்டி 2012ஆம் ஆண்டு லண்டனில் நடத்தப்பட இருக்கிறது. இதற்காக இங்கிலாந்து அரசு தயாராகி வருகிறது. முன்னோக்கி ஓடுகிற காலம் மாறி தற்போது பின்னோக்கி ஓடும் போட்டி நடத்தப்படுகிறது. பின்னோக்கி ஓடினாலும் பரிசுகள் உண்டு. போட்டிகளில் இது வித்தியாசமானது. பொதுவாக ஓட்டப்பந்தயம் என்றால் முன்னால் ஓடுவதே அனைவருக்கும் நினைவுக்கு வரும். ஆனால் பின்னோக்கி ஓடும் போட்டி லண்டனில் உள்ள கிறிஸ்டல் பேலஸ் பூங்காவில் நடத்தப்பட்டது. சுமார் 30 பேர் கலந்து கொண்ட இப்போட்டியில் அனைவரும் பின்னோக்கி ஓடியது வேடிக்கையாக அமைந்தது. ஆனால் இப்போட்டியில் சிலர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றனர். அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த காரட் டுகார்டி முதலாம் இடமும் பிடித்து போட்டிக்கான கோப்பையை தட்டிச் சென்றார். போட்டிகள் எல்லாம் பழமையான கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் அமைகின்றன. கேரள மக்களுக்கு தண்ணீரும் படகும் பாரம்பரிய கலாச்சார சான்றுகள். ஆலப்புழா அருகே உள்ள புன்னமதா ஏரியில் பாம்பு போன்று வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்ட படகுகளின் போட்டி ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு நடைபெற்ற படகு போட்டியில் 1000 பேர் கலந்து கொண்டு படகுகளை அதிவேகமாக ஓட்டி ஒருவரை ஒருவர் முந்திச் சென்றனர். கரைகளின் இருபுறமும் கூடியிருந்த 1000கணக்கான பார்வையாளர்கள் கோஷங்கள் எழுப்பி படகு ஓட்டுபவர்களை உற்சாகப்படுத்தினர். தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் நடத்தப்பெறும் மஞ்சு விரட்டு போட்டி உலக புகழ்பெற்றது.
இதேபோன்று ஸ்பெயின் நாட்டில் நடந்த எருது விரட்டும் போட்டியில் நூற்றுக்கணக்கானோர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். ஸ்பெயின் நாட்டில் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான எருது விரட்டும் போட்டி ஆண்டுதோறும் ஒரு வாரம் விமர்சையாக நடத்தப்படும். இந்த ஆண்டுக்கான விழா வழக்கமான உற்சாகத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சுமார் 1 கிலோமீட்டர் நீளமுள்ள தெருவில் எருதுகளை விரட்டி கொண்டு வீரர்கள் உற்சாகமாக ஓடினர். இவ்வாறு விரட்டிச் செல்லப்படும் எருதுகள் அப்பகுதியில் உள்ள அரங்கம் ஒன்றிற்குள் கொண்டு செல்லப்படும். இந்த வேடிக்கை நிகழ்ச்சியை காண உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஸ்பெயினில் குவிந்து உள்ளனர். இத்தாலியில் டூர் டி பிரான்ஸ் சைக்கிள் பந்தயத்தில் நார்வேயைச் சேர்ந்த எட்வால்டு ஏகன் முதல் பரிசை தட்டிச் சென்றார். பிரான்சிலிருந்து இத்தாலி நாட்டின் பினரோலோ நகர் வரை செல்லும் சைக்கிள் பந்தய போட்டி நடைபெற்றது. பொதுவாக பிரான்ஸ் நாட்டில் இதுபோன்ற பந்தயங்கள் அடிக்கடி நடப்பது உண்டு. இதன்படி டூர் டி பிரான்ஸ் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஏராளமான வீரர்கள் கலந்து கொண்டனர். 700 மைல்கள் தூரம் கொண்ட இந்த போட்டியின் சாலைகள் பல ஆபத்தான வளைவுகள் மலைச்சரிவுகள் ஆகியவை நிறைந்ததாகும். இவ்வாறு சாகசங்கள் நிறைந்த இந்த சைக்கிள் பந்தயத்தில் நார்வேயைச் சேர்ந்த எட்வால்டு ஏகன் குறிப்பிட்ட தூரத்தை 4 மணி நேரம் 20 நிமிடத்தில் கடந்து முதல் பரிசை தட்டிச் சென்றார். Thank you.